இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நேற்றைய தினத்திலே நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியிலே இலங்கை அணி தோற்றிருக்கிறது, இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது 3 விக்கெட்டுகளால். ஆனால் நிச்சயமாக இந்த போட்டி இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய போட்டி என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். அப்படியெனில் எங்கே இலங்கை அணி தவறுவிட்டிருந்தது, ஏன் இந்த போட்டியில் இலங்கை அணி தோற்றிருந்தது என்பதை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. வெட்டி டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வீடியோவிற்குள் செல்லும் முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இலங்கை வந்திருக்கின்ற இந்திய அணியுடனான முதலாவது ஒருநாள் போட்டி ஏற்கனவே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினத்திலே வந்து இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்த மட்டில் நேற்றைய தினத்திலே டாஸ் வின் பண்ணியிருந்த இலங்கை அணியின் கேப்டன் டசுன் சானக்கு பேட்டிங்கினை தேர்வு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் முதன் முதலில் களமிறங்கிய இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான அவிஸ்க பெர்னாண்டோ மற்றும் வினோத் வானுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். 13.2 ஓவர்கள் முதலாவது விக்கெட்டினை பாட்டம் 77 ஓட்டங்கள். இதை விட வேண்டும் இலங்கை அணிக்கு. இந்த நிலையில் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆரம்ப இணைப்பாட்டத்தை பொறுத்த மட்டில் இவ்வாறாக ஆரம்ப இணைப்பாட்டம் இலங்கை அணிக்கு கைகூடி நீண்ட நாட்களாகிவிட்டது. நேற்றைய தினத்திலே அவிஸ்க பெர்னாண்டோ அரை சதத்தினை கடந்திருந்தார். 71 பந்துகளை எதிர்கொண்டு 50 ஓட்டங்கள், 4 பவுண்டர்கள் மற்றும் 1 சிக்ஸர் இதற்குள் உள்ளடங்குகின்றன. வினோத் வானுக்கு மிகவும் சிறப்பாக நேற்றைய போட்டியிலும் ஆடியிருந்தார். 36 ஓட்டங்கள், 42 பந்துகள், 6 பவுண்டரிஸ். ஆரம்ப இணைப்பாட்டம் மிகச்சிறப்பாக இருந்த நிலையில் 77வது ஓட்டத்திலே முதலாவது விக்கெட் இழக்கப்படுகிறது. பானுக ராஜபக்ச வந்தவரத்திலேயே ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார். பானுக ராஜபக்சவிற்கு நேற்றைய தினத்திலே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் பானுக ராஜபக்ச 3வது ஒருநாள் போட்டியிலே இலங்கை அணிக்கு அதிகபட்ச ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த நிலையில் தனஞ்செடி சில்வா 32 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 45 பந்துகளுக்கு சரித் அசலங்க மத்திய வரிசையிலே கலக்கியிருந்தார் இந்த வீரர். மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுடனான தொடரிலே இந்த சரித் அசலங்க. 68 பந்துகள், 65 ஓட்டங்கள், 6 பவுண்டரிகள் உள்ளடங்களாக மத்திய வரிசையினை நின்று நிதானமாக தூக்கி நிலைநிறுத்தி ஆடிய ஒரே வீரர் இந்த சரித் அசலங்க தான். ஏனைய வீரர்களும் ஓரளவிற்கு ஓட்டங்களை குவித்திருந்தார்கள். இறுதி நேரத்தில் அதிரடி காட்டியிருந்தார் இலங்கை அணியின் புதிய பினிஷராக களம் கண்டிருக்கின்ற சாமிக்க கருணாரட்ன. மிகச்சிறந்த இன்னிங்ஸ் ஒன்று நேற்றைய தினத்தில் ஆடியிருந்தார். 5 பவுண்டரிகளுடன் 33 பந்துகளில் 44 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காது பெற இலங்கை அணி 275 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 9 விக்கெட் இழப்புகளுக்கு மிகச்சிறந்த துடுப்பாட்டம் இலங்கை அணியினை பொறுத்த மட்டில் மிகச்சிறந்த இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அணியினை தோற்கடிப்பதற்கு இந்திய அணி சார்பாக சஹால் 10 ஓவர்கள் பந்து வீசி 50 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். புவனேஸ்வர் குமார் 10 ஓவர்கள் பந்து வீசி 54 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். தீபக் சஹார் 8 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். இவர்கள் மூவரும் தான் இந்திய அணி சார்பாக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள். இந்த நிலையில் 276 என்கின்ற இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது. பலமை போன்று அதிரடி காட்டத் தொடங்கிய பிருத்வி ஷாவை வனிந்து ஹசரங்க சிறப்பான முறையில் போல்ட் செய்திருந்தார். பிருத்விஷாவின் ஆட்டம் இழப்பை தொடர்ந்து இன்னும் ஒரு அதிரடி வீரரான இஷான் கிஷான் களமிறங்கி இருந்தார். இஷான் கிஷானும் ஆட்டம் இழந்து வெளியேற இந்திய அணி சற்று தடுமாற்றத்தை எதிர்கொண்டது. இந்த நிலையில் தவானை ஆட்டம் இழக்கச் செய்தால் ஓரளவிற்கு இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசையை பலவீனமாக்கலாம் என்று தெரிந்த இலங்கை வீரர் மிகச்சிறப்பான முறையில் வனிந்து ஹசரங்க பந்து வீசி தவானையும் எல்பிடபிள்யூ முறையிலே பெவிலியன் அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்தார்கள் இலங்கை அணி வீரர்கள். ஆனால் மத்திய வரிசையில் பலம் சேர்த்தார்கள் மணிஷ் பாண்டே மற்றும் சூரியகுமார் யாதவ். மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் அதிர்ஷ்டவசமாக மணிஷ் பாண்டே ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேற அப்பொழுதுதான் சூரியகுமார் நின்று நிதானமாக ஆடத் தொடங்கியிருந்தார். ஆனால் சூரியகுமாரிற்கு இணைப்பாட்டமாக எந்த ஒரு வீரர்களும் பெரிதளவில் ஓட்டங்களை பகிர்ந்து உதவவில்லை. இந்த நிலையில் தான் இறுதி நேரத்தில் தீபக் சஹார் மற்றும் புவனேஸ்வர் குமார் தான் மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் இருவரும் மிகவும் மெதுவாகவும் மிகவும் சிறப்பாகவும் துடுப்படுத்தாடியிருந்தார்கள். அணிக்கு எது தேவையோ அதை மிகவும் கச்சிதமாக நிறைவேற்றியிருந்தார் இந்த தீபக் சஹார். தீபக் சஹாரினால் இப்படியும் துடுப்படுத்தாட முடியுமா என்பதை நேற்று
நேற்றைய தினத்தில்தான் அதிகமான கிரிக்கெட் ரசிகர்களும் அறிந்திருந்தார்கள். காரணம், நேற்றைய தினத்திலே தீபக் சஹார் 69 ஓட்டங்களை விளாசியிருந்தார். வெற்றிக்கான ஓட்டங்கள் 82 பந்துவீச்சுகளை எதிர்கொண்டு 7 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் உள்ளடங்கலாக. இந்த நிலையிலே தீபக் சஹார் நேற்றைய போட்டியின் கதாநாயகனாக மாறியிருக்கிறார். இறுதி வரை நின்று அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றிருந்தார். இலங்கை வசம் இருந்த வெற்றியை தட்டி பறித்து ருசித்திருந்தார் இந்த தீபக் சஹார். மிகவும் ஏமாற்றம் அடைந்திருந்தது இலங்கை அணி. ஆனால் நிச்சயம் இலங்கை அணியின் பெறுபர்கள் நேற்றைய தினத்திலே மிகவும் சிறப்பாக இருந்திருந்தன. இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக மிக சிறப்பாக இருந்திருந்தாலும் இலங்கை அணியின் பந்து வீச்சில் தான் எங்கோ ஒரு தவறு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக லக்ஷன் சண்டகான் 10 ஓவர்கள் பந்து வீசி 71 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஒரு ஓவரிற்கு 7 அதிகமாக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் லக்ஷன் சண்டகான். இதே போன்றுதான் கசுன் ராஜதவும் 7 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகள், இவரும் சண்டகானை போன்று ஓவரிற்கு 7.4 என்கின்ற முறையில் ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் இந்திய அணிக்கு. இந்த நிலையில் இவர்கள் இருவரினது பந்து வீச்சு நேற்றைய தினத்திலே சற்றும் விடுபடாமல் போயிருந்தது. இலங்கை அணி சார்பாக வனிந்து ஹசரங்க மிகவும் சிறப்பாக பந்து வீசி அசத்தியிருந்தார். 10 ஓவர்கள் 37 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த வனிந்து ஹசரங்கவினால் இந்த போட்டியை இந்தியா வசம் இருந்து பறிக்க முடியாமல் போயிருந்தது. பந்து வீச்சை பொறுத்த மட்டில் தனியொருவராக போராடியிருந்தார் இந்த வனிந்து ஹசரங்க. இந்திய அணி நேற்றைய தினத்திலே 3 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டிக் கொண்டது. 69 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது விளாசிய தீபக் சஹார் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார். இந்த போட்டியிலே இலங்கை அணி ஏன் தோற்றது என்று நோக்குகின்ற போது சண்டகான் மற்றும் ராஜிதவின் பந்து வீச்சு மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. இவர்கள் இருவரும் எதிரணிக்கு அதிகபட்சமாக ஓட்டங்களை வாரி வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக லக்ஷன் சண்டகானின் ஃபுல்டோஸ் பந்து வீச்சுகள், கசுன் ராஜிதவின் நேர்த்தியற்ற பந்து வீச்சு பிரதிகள், இதன் காரணமாக இலங்கை அணியினால் இந்திய அணியினை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தது. குறிப்பாக இறுதி நேர ஓவர்களில் எல்லாம் அணியின் களத்தடுப்பு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. கசுன் ராஜித மாத்திரம்தான் சில தவறுகளை களத்தடுப்பிலே விட்டிருந்த இணைய வீரர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே களத்தடுப்பில் நேற்றைய தினத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இலங்கை அணியின் களத்தடுப்பும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. லக்ஷன் சண்டகானிற்கு பதிலாக யாரை அடுத்த போட்டியிலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நோக்குகின்ற போது என்னை பொறுத்த மட்டில் ரமேஷ் மெண்டிஸ் மிகச்சிறந்த தெரிவாக இருக்கிறார். இவரையும் தாண்டி பிரவீன் ஜெயவிக்ரமவையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரையில் கசுன் ராஜிதவின் இடத்திற்கு தனஞ்சய லக்ஷான் மிகவும் பொருத்தமானவர் என்று நினைக்கிறேன். தனஞ்சய லக்ஷான் சகலதுறை வீரராக இருப்பதனால் சாமிக்க கருணாரத்ன போன்று இவராலும் துடுப்படுத்தாட முடியும் என்றும் நினைக்கிறேன். இந்த நிலையில் தனஞ்சய லக்ஷான் மற்றும் ரமேஷ் மெண்டிஸ் என்னுடைய தெரிவாக இருக்கிறார்கள். நீங்களும் லக்ஷன் சண்டகான் மற்றும் கசுன் ராஜிதவிற்கு பதிலாக யார் யாரை அடுத்த போட்டியிலே கொண்டு வரலாம் என்பதையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். இந்த போட்டி பற்றிய உங்களது கருத்தையும், அடுத்த போட்டியிலே இலங்கை அணி இந்திய அணியினை வீழ்த்த வேண்டுமானால் எவ்வாறான பிளேயிங் 11 அமைய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் கமெண்ட்ஸிலே நீங்களும் சொல்லுங்கள். இந்த சேனலிலே நீங்கள் எவ்வாறான வீடியோக்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதையும், ஐபிஎல் பற்றிய வீடியோக்களுக்கு உங்களிடத்திலே இருந்து சப்போர்ட் வருமா என்பதையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.